பொதுவாக மனிதன் உயிர் வாழ அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம்தான் இருந்தது. ஆனால் தற்போது அதோடு பணம் சேர்ந்துவிட்டது. ஆம், இன்றைய காலத்தில் பணம் இல்லாவிட்டால் வாழ்வது என்பதே மிகவும் சிரமமாகிவிடும். பலருக்கும் பண பிரச்சனையால் தான் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் வாஸ்து குறிப்புகளின் மூலம் ஒருவரின் வீட்டில் செல்வ நிலையை அதிகரிக்க முடியும். இங்கு அப்படி ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் பெருக உதவும் சில தெய்வீக வாஸ்து குறிப்புகளை நாங்கள் கொடுத்துள்ளோம். வீட்டில் பணம் வைக்கும் பெட்டி மற்றும் நகை வைக்கும் பெட்டியை தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் வையுங்கள். இதனால் அந்த பெட்டியானது திறக்கும்போது வடக்கு நோக்கி இருக்கும். பொதுவாக வடக்கு குபேரனின் சாம்ராஜ்யம். இந்த திசையை நோக்கி ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் குபேரன் அப்பெட்டியில் செல்வத்தை நிரப்ப வழி செய்வாராம். எப்போதும் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க. மேலும் வீட்டின் இந்த திசையில் மாடி படிக்கட்டுகளை வைக்க வேண்டாம். மற்றும் மிகவும் கனமான இயந்திரங்களையும் இப்பகுதியில் வைப்பதை தவிர்த்திடுங்கள். அடுத்து, வீட்டில் உள்ள குழாயில் எப்போதும் நீர் வடிந்தவாறு இருந்தால் உடனே அதை சரி செய்யுங்கள். இல்லாவிட்டால் அதிலிருந்து வெளியேறும் நீரைப் போல வீட்டில் உள்ள செல்வ நிலையும் வெளியேறுமாம். பணம் வைக்கும் பெட்டியின் முன் கண்ணாடியை வைப்பதால் பெட்டியில் உள்ள பணம் மீண்டும் பெட்டியில் பிரதிபலித்து செல்வ நிலையை இரட்டிப்பாக்குமாம். அடுத்து, உங்கள் வீட்டில் இருந்து பணம் அதிகம் வெளியேறுவது போன்று நீங்கள் உணர்ந்தால் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் கனமான பொருளை வையுங்கள். அடுத்து, வீட்டின் வடக்கு பகுதியில் பச்சை நிற வண்ணத்தை பூசுவதன் மூலமும் வீட்டின் செல்வ நிலையை மேம்படுத்தலாம். வீட்டின் நாற்காலி அல்லது சோபாவை வடக்கு நோக்கி அமருமாறு தெற்கு பகுதியில் வைக்க வேண்டும். இதன் மூலமும் செல்வ வளம் அதிகரிக்கும். நீங்கள் தங்கும் வீட்டின் முன் உயரமான கட்டிடங்களோ அல்லது கோவிலோ இருந்தால் அவை வீட்டில் உள்ள செல்வ வளத்தை குறைக்கும். ஒருவேளை அந்த உயரமான கட்டிடம் அல்லது கோவிலின் நிழல் வீட்டில் படாதவாறு இருந்தால் அந்த வீட்டில் குடியேறலாம். இல்லையெனில் அந்த வீட்டில் தங்குவதை தவிர்த்திடுங்கள். வீட்டின் மையப்பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க. எப்போதுமே வீட்டின் மையப்பகுதி ஃப்ரீயாக இருந்தால்தான் அந்த வீட்டில் செல்வம் கொட்டும். அடுத்து, வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை மிகவும் அழுக்குடன் இருந்தால் பின் வீட்டில் உள்ள செல்வம் பறந்து போகும். வீட்டில் மீன் தொட்டியை வடகிழக்கு பகுதியில் வைப்பதன் மூலம் வீட்டின் செல்வ வளத்தை அதிகரிக்கலாம். அடுத்து, வீட்டின் சுவற்றில் தொங்க விடப்பட்டிருக்கும் கடிகாரம் எப்போதும் ஓடிய நிலையில்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை கடிகாரம் ஓடாமல் அப்படியே இருந்தால் வீட்டின் வருமானமும் அதிகரிக்காமல் அப்படியே இருக்குமாம். குடும்பத் தலைவர் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் தங்குவதை தவிர்க்க வேண்டும். நன்றி. எங்கள் அறம் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.